வணக்கம் தமிழ் நண்பர்களே, நான் உங்கள் அபர்ணா மங்களேஸ்வரன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது. ஏஜ் ஆக ஆக நிறைய பேர் இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறதுல ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. உயர் ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, இல்லை குறைவான ரத்த அழுத்தமாக இருந்தாலும் சரி, இந்த மயக்கம் வருது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. இதை வந்து மெடிசின்ஸே இல்லாமல் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெடிசின்ஸ் இல்லாமல் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்திங்கன்னா, நம்மளோட உணவு மற்றும் நம்மளோட பழக்க வழக்கங்கள் இதை வச்சே நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை நம்ம கரெக்டான லெவலில் வச்சுக்கலாம். ஸோ அதன் மூலமாக நம்மளோட உணவு மற்றும் பழக்க வழக்கங்கள் இதை ரெண்டையும் வச்சே வந்து நம்ம வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை சீரான முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உப்பு. இந்த பிளட் ப்ரெஷருக்கு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உப்பு பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாருமே என்னென்னா, நம்ம சாப்பாட்டில் சேர்க்கக்கூடிய உப்பை வந்து கம்மி பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிற நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது ஏன் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் கிளியராக சொல்கிறேன். நான் நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவோட கடைசி வரைக்கும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம லைஃப்பில் டெய்லி நம்ம செய்யக்கூடிய விஷயங்களே வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பாதிக்கும். அது என்னென்னங்கிறது இந்த வீடியோ வரை கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் உங்களுக்கு புரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உப்பில் வந்து எதனால் நமக்கு உப்பு அதிகமாக சேர்க்கறனால ஏன் உயர் ரத்த அழுத்தம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பில் சோடியம் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. இந்த சோடியம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம உடம்பில் வந்து நீர் சத்தை வந்து தக்க வச்சுக்கிறது. அப்போ வந்து நீர் சத்து அதிகமாகிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உயர் ரத்த அழுத்தம் வந்துடும். இது வந்து எந்த மாதிரியான உப்பாக இருந்தாலும் சரி, இயற்கையான உப்பாக இருந்தாலும் சரி, கல் உப்பாக இருந்தாலும் சரி, இந்து உப்பாக இருந்தாலும் சரி, டேபிள் சால்ட்டாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் அதில் சோடியம் இருக்க தான் செய்யும். அந்த சோடியம் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து உயர் ரத்த அழுத்தம் வரதான் செய்யும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நம்ம வந்து குழம்புல தான் வந்து அதிகபட்சமான உப்பு சேர்க்குறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து ப்ரெஷர் வர்றதுக்கு காரணம். குழம்புல நமக்கே தெரியாமல் நம்ம கை நிறையா, அதாவது ஒரு ஸ்பூன் நிறையா போடுவோம், கல் உப்புனா இப்படி ஒரு கையில் எடுத்து இப்படி போடுவோம். ஸோ அது வந்து நம்ம சோடியம் லெவலை அதிகப்படுத்தும். ஸோ நமக்கே தெரியாமல் சோத்தில் நாங்கள் உப்பே போட்டு சாப்பிட்றதுல ப்ரெஷர் வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் நிறைய வயசானவங்களை நானே பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் நிறைய வயசானவங்க பத்திய சாப்பாடுன்னு சொல்லிட்டு உப்பே இல்லாமல் ரொம்ப கம்மியான உப்பில், ரொம்ப குறைவான உப்புலலாம் சாப்பிட்ருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஸோ நம்மளோட முன்னோர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியாமலே போகுது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த சோடியம் லெவல் அதிகமாக இருந்தது ஆட்டோமேட்டிக்காக நீர் சத்து அதிகமாயிரும். நீர் சத்து அதிகமானால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்த அழுத்தமும் அதிகமாயிரும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராசஸ்டு ஃபுட்ஸ், அதாவது ஆல்ரெடி ரெடி பண்ண ரெடிமேடாக இருக்கிற ஃபுட்ஸ். இப்போ நானே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த விஷயம் தெரிகிறதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நூடுல்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி அதில் இருக்கிற மசாலாவில் அப்புறம் அந்த வந்து அந்த நூடுல்ஸ்லேயே வந்து சால்ட் இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, அதை ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் இருக்கிற சால்ட் வந்து எனக்கு சஃபிஷியண்டாக இருக்காது. நான் என்ன பண்ணுவேன்னா, எக்ஸ்ட்ரா சால்ட் ஆட் பண்ணி தான் நான் கொடுப்பேன். ஆனால் அதில் வந்து ஆல்ரெடியே சோடியம் கண்டென்ட் வந்து தேவையான அளவுக்கு இருக்குது. ஸோ நான் மறுபடியும் வந்து அந்த சோடியம் ஆட் பண்ணும்போது அந்த சோடியம் கண்டென்ட்டை இன்னும் அதிகப்படுத்துது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு உயர் ரத்த அழுத்தம் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் இந்த மாதிரி வந்து நமக்கே தெரியாமல் நிறைய தவறுகள் நம்ம நார்மலாக நம்ம லைஃப்பில் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். சால்ட்டுங்கிறது வந்து கொஞ்சம் நல்லா ஒரு தூக்கலாக, உப்பு, உரப்பு, காரம் இதெல்லாம் தூக்கலாக இருந்தால் தான் நம்மளோட உணவு வந்து நல்லா நம்ம நாக்கு நுனி நாக்குக்கு ருசியாக இருக்கும். ஆனால் உள்ள உடம்புக்குள்ளே போனால் அது ஆயிரம் விதமான கோளாறுகளை உண்டு பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சோடியம் லெவல் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா அதை பதப்படுத்துறதுக்காக சோடியம், அதாவது உப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. அந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து சோடியம் பென்சாய்ட். அந்த சோடியம் பென்சாய்ட் என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக சோடியம் வந்து நம்ம உடம்புல இருக்க நீர் சத்தை தக்க வைக்கும். நீர் சத்தை தக்க வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரத்த அழுத்தம் வந்து அதிகப்படியாக ஆகுது. ஸோ நீங்கள் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ஏதாவது ஒரு பேக்கேஜ்டு ஃபுட்டு நீங்கள் வாங்குறீங்க, அதாவது பேக் ஆல்ரெடி ரெடிமேட் ஃபுட் நீங்கள் வாங்குறீங்கன்னா, அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸாக பாருங்கள். பின்னாடி இருக்கிற நியூட்ரியன்ஸில் எதில் வந்து லோ சால்ட், லோ சோடியம் இருக்குது, இல்லை அன்சால்ட்டட் ஃபுட் எதுவோ அதை சூஸ் பண்ணி வாங்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக சோடியம் இருக்க தான் செய்யும். அந்த காலத்துலேயே நம்ம முன்னோர்கள் வந்து கருவாடை வந்து உப்பு தடவி வெயிலில் வச்சு பதப்படுத்தி தான் வச்சுருக்காங்க. அந்த உப்புங்கிறது என்னது, அதிலே சோடியம் இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாதிரி பதப்படுத்தப்பட்ட எல்லா உணவுகளுக்குமே சோடியம்ங்கிறது ஒரு அத்தியாவசியமான ஒன்று. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுலேயும் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிட்றது வந்து சாஸு, சில்லி சாஸ், கெச்சப்பு, பார்பிக்யூ சாஸ், இந்த மாதிரி எல்லா வகையான சாசஸ்லேயுமே வந்து அதிகமான அளவு சோடியம் இருக்க தான் செய்யுது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ரத்த அழுத்தத்தை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரியான வகையான உணவுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இயற்கையான உணவுகள் தான் என்றைக்குமே வந்து நமக்கு நல்லது. ஏன்னா அந்த காலத்துலலாம் வந்து 100 வயசு, 150 வயசு வரைக்கும்லாம் வாழ்ந்து சாதிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து ஆவரேஜாகவே வந்து பார்த்திங்கன்னா 60-75 மாதிரி ஆயிடுது. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப, இப்போ நான் வந்து படித்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா 35 வயசுக்குள்ளேயே இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து ஹார்ட் அட்டாக்லலாம் இறந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கு என்ன காரணம்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ
இருக்கிற குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்தே நம்ம கெச்சப் இந்த மாதிரியான உணவுகள் அதிகமான சால்டட் ஃபுட்ஸை நம்ம கொடுக்குறோம். கொடுக்கும்போது அவங்களுக்கு சீக்கிரமான ரொம்ப சீக்கிரமே ஏஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 35-40 வயசுக்குள்ளேயே சுகரு ப்ரெஷர் இதெல்லாம் வந்துடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட லைஃப் டைம் வந்து கம்மியாகுது. ஸோ நம்ம குழந்தைகளை ஆரோக்கியமாக ரொம்ப அதிகமான காலத்துக்கு வாழ வைக்கணும் அப்படின்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உணவு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவாக இருக்கணும். மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கக்கூடிய சோடியமோட அளவை வந்து கரெக்டான முறையில் சீர்படுத்துறது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஏ அப்படிங்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உணவில் வந்து நம்ம ஒவ்வொரு நியூட்ரியன்ஸையும் எந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வரைமுறைப்படுத்துறது தான் ஆர்டிஏ. இந்த ஆர்டிஏயோட ரெகுலேஷன்ஸ் படி ஒரு நாளைக்கு 2.5 கிராம்ஸ் ஆஃப் சோடியம் தான் ஒரு ஹியூமன் வந்து இன்டேக் பண்ணணும். அதுதான் கரெக்டான அளவு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம சமைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற உப்போட அளவு வந்து இந்த ரெகுலேஷனை விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சமைக்கிறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய உப்போட அளவை சீர்படுத்திக்கோங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலியோட மெம்பர்ஸோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நான் சொன்ன பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம உணவில் இருக்க அந்த சால்ட் சோடியம் பற்றி சொன்னேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பற்றி சொன்னேன். இப்போ நான் சொல்ல போகிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. இந்த சாப்பிடக்கூடிய உணவு வந்து எப்படி நம்மளோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பழங்கள் காய்கறிகளை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பச்சை காய்கறிகள் ஒரு நாளைக்கு ஒரு 2-3 பச்சை காய்கறிகளாவது நம்ம எடுத்துக்கணும். அதாவது இப்போ பார்த்திங்கன்னா கேரட்டை பச்சையாக சாப்பிடலாம், அப்புறம் வெள்ளரிக்காய் பச்சையாக சாப்பிடலாம். இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடக்கூடிய காய்கறிகளை வந்து கண்டிப்பாக நம்ம தினைக்கு சாப்பிடக்கூடிய உணவில் சேர்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நான்வெஜ்ஜை தொடாமல் இருக்கணும். கம்ப்ளீட்டாக நான்வெஜ் இல்லாமல் வெறும் பழங்கள் காய்கறிகள் இதை நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவில் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் ரொம்ப நான்வெஜ் பிரியராக இருந்தால் சிக்கன் மட்டன் மீன் இதில் வந்து சிக்கன்லேயும் மீன்லேயும் வந்து அதோட தோல் இல்லாமல் நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பால் குடிக்கிறதா இருந்தாலும் ஆடை நீக்கப்பட்ட பாலை வந்து அதாவது ஃபேட் அதிகமாக இல்லாத பாலை வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஃபேட் அதிகமாக ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். வெயிட் போட்டால் ப்ரெஷர் ஏற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்வீட் சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து அவாய்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும். அதே மாதிரி மட்டன் சாப்பிட்றதுக்கு பதிலாக நாட்டுக்கோழியும் மீனும் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா மட்டனில் வந்து அதிகமான ஃபேட் இருக்கிறனால அதை அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட். ஸோ அகைன் நான் ரிமைண்ட் பண்ணுறேன், மட்டனுக்கு பதிலாக மீனும் நாட்டுக்கோழியும் சாப்பிடணும். ப்ராய்லர் கோழியை அவாய்ட் பண்ணியிருக்கேன். ப்ராய்லர் கோழியை பற்றி நான் இங்கே பேசவே இல்லை. அதே மாதிரி ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்டு மூணாவது பாயிண்ட், உங்கள் உணவில் வந்து நீங்கள் சேர்க்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து மிக்க உணவுகள். நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகள் எதுக்காக அப்படின்னா அது வந்து உங்களோட செரிமான சக்தியை அதிகப்படுத்தி உங்களோட வயிறில் இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிறு வந்து நல்லா சுத்தமாக ஃப்ரீயாக இருந்தாலே உங்களோட மைண்டு வந்து நல்லா ரிலாக்ஸாக நல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஸோ வந்து அதுவே வந்து உங்களோட ரத்த அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்தாமல் உங்களோட ரிலாக்ஸான மோடில் அது வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு தேவையான உணவு அது நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா பீன்ஸு பட்டாணி அவரைக்காய் இந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே பீட்ரூட்டு கேரட்டு இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து உங்களோட ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பேசின வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்மளோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதாவது கம்மி பண்ணுறதுக்கு சோடியமாக கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம படித்தோம். ஒரு நாளைக்கு நமக்கு தேவையான சோடியம் வந்து 2.5 கிராம்ஸ் தான். அதே மாதிரி நம்ம ரத்த அழுத்தத்தை வந்து சீர்படுத்துறதுக்கு பொட்டாசியமும் தேவைப்படுது. இந்த பொட்டாசியம் வந்து கொஞ்சம் சோடியமை விட அதிகமாக தேவைப்படுது. அதாவது பார்த்திங்கன்னா 3.5 4.7 கிராம்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து பொட்டாசியம் தேவைப்படுது. இப்போ நீங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவான எங்கான பர்சனாக இருந்தால் மேக்ஸிமம் தேவைப்படும். அதே மாதிரி நீங்கள் வந்து முடியாதவங்களவோ இல்லை வயசானவங்களோ இருந்தாவோ இந்த பொட்டாசியமோட லெவல் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். ஆனால் மினிமம் லெவல் வந்து 3.5 கிராம்ஸ் தான். இந்த பொட்டாசியம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி இது உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து பீன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஆரஞ்சு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு ட்ரைடு ஃப்ரூட்ஸு இது எல்லாத்துலேயுமே வந்து பொட்டாசியம் வந்து தேவையான அளவு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நார்மலாக இந்த இது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சும்மா உலர்ந்த திராட்சை பாதாம் பருப்பு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன டப்பாவில் வச்சு அவங்களோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிடுவாங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்ல நான் பார்த்துருக்கேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிருவீங்க. ஸோ நீங்களும் வந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா பொட்டாசியம் வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோடியம் பற்றி பார்த்தோம், அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பழக்க
பழக்கங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டாக நான் ஆட் பண்ணுற பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்மோக்கிங். இந்த ஸ்மோக்கிங்கில் எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக நம்மளோட சிகரெட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்துது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த புகைப்பிடித்தல் பழக்கத்தை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை அவாய்ட் பண்ண முடியாதவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான மெடிசன்ஸை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக நிறுத்தியே ஆகணும். நிறுத்தலை அப்படின்னா வந்து அது பலவிதமான பின்விளைவுகள் வரும். அந்த பின்விளைவுகள் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் அந்த மாதிரி பல விதமான சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற காஃபி. இந்த காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா கேஃபின் அப்படிங்கிற கண்டென்ட் ஒன்று இருக்குது. அந்த கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். ரத்த அழுத்தம் இருக்கிற எல்லாருமே வந்து காஃபியை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ரத்த அழுத்தம் இன்னும் அதிகமாகி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து தேவையில்லாத தலைவலிகள், தேவையில்லாத நேரத்தில் கூட ஒரு தலைவலிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நரம்பு மண்டலத்தை தூண்டும் போது அன்வான்ட் டைமில் நம்மளோட பாடி வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும்போது தலைவலியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த போதை பழக்கம். இந்த போதை பழக்கமும் ஆல்கஹால் பழக்கமும் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்த அழுத்தம் அதிகமாகும். எதனாலும் பார்த்திங்கன்னா அதில் சில ஸ்டிமுலன்ஸ் அப்படிங்கிற தூண்டக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து அதில் இருக்கும். அந்த தூண்டக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட இருதய துடிப்போட ரேட்டை வந்து அதிகப்படுத்தும். அந்த இருதய துடிப்பு ரொம்ப அதிகமாக துடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரத்த அழுத்தம் வந்து அதிகமாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கிறது. சில பேருக்கு வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணி அவங்களோட உடம்பை வந்து கரெக்டான டயட் எடுத்துக்கிட்டு அவங்களோட வெயிட்டை ஃபஸ்ட்டு குறைக்கணும். வெயிட்டை ஃபஸ்ட்டு குறைச்சா மட்டும்தான் அவங்களோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட உடம்பை வந்து அந்த வெயிட்டை தாங்கிட்டு இருக்கும்போது நம்மளோட ஹார்ட் வந்து கஷ்டப்பட்டு ரத்தத்தை பம்ப் பண்ணுது. ஸோ அப்போ வந்து அது அதிகமான ப்ரெஷர் கொடுத்து ரத்தத்தை பம்ப் பண்ணுறனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கிறவங்க வந்து அவங்க வெயிட்டை குறைக்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியுங்கிற மாதிரி, எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு ஆரோக்கியமான தூக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த 9 மணிலேருந்து 11 மணி, 11லேருந்து 3 மணி வரைக்கும்ங்கிறது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான பீரியட். இதில் நம்ம ஒவ்வொரு உடம்புல இருக்க ஒவ்வொரு பகுதிகளும் இந்த பீரியடில் ஒவ்வொரு டைமில் ரெஸ்ட் எடுக்கும். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்தையும் விட நம்மளோட உடல் தான் ரொம்ப முக்கியம். ஸோ கண்டிப்பாக வந்து அந்த டைமில் நீங்கள் நிச்சயமாக ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓடைகள் இதிலலாம் நிறைய குளிப்பாங்க, குளித்து நல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க. ஸோ அதிலே வந்து அவங்களுக்கு வந்து அவங்களோட மனசுலையும் உடம்புல இருக்கிற எல்லா விதமான அழுத்தங்களும் வந்து ரிலீஸ் ஆகிடும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி யாருமே பண்ணுறதில்ல. ஆனால் கண்டிப்பாக நிறைய சுற்றுலா தலங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம ஊர்லேயே நம்ம பார்த்தோம்னா வந்து இந்த மழை பெய்கிற காலத்தில் நிறைய ஓடைகள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அங்கே அந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல ஒரு ஓப்பன் நேச்சரான ஒரு பிளேஸில் நல்ல ஒரு ரிலாக்ஸிங்கான ஒரு குளியல் வந்து ரொம்ப அவசியமான ஒன்று. குற்றாலம் அந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நல்ல ரிலாக்ஸிங்கான ஒரு குளியலை எடுத்துக்கிறது வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கண்டிப்பாக அதை வந்து மறக்காமல் எல்லாருமே இந்த ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை மறக்காதீங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு யோகா பண்ணணும். யோகா பண்ணுறதுங்கிறது வந்து நம்மளோட ப்ரீத்திங் கண்ட்ரோல், நம்மளோட பாடி கண்ட்ரோல் எல்லாத்தையுமே அதில் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த யோகா ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாத்துலேயுமே. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஜாகிங், வாக்கிங், எக்ஸசைஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் இதெல்லாம் விட ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா காத்தோட்டமான ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஜாகிங்கோ ஒரு ரன்னிங்கோ இல்லை ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோடு போய் நல்லா ஆக்டிவாக விளையாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்கொள்றது ரொம்ப நல்லது. ஒரு ஜிம்முக்கு போயிட்டு நீங்கள் ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட நல்ல நல்ல எஃபெக்டிவாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையோடு இணைஞ்சு ஓப்பன் ஸ்பேஸில் நல்லா வந்து 4 பேரோட இன்ட்ராக்ட் பண்ணி நல்லா ஒரு கேம் விளையாடுறது, 4-5 பேர் சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாகிங் போகிறது, வாக்கிங் போகிறது, இது வந்து நம்மளோட ரத்த அழுத்தத்தை சீர்படுத்துறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது நீங்கள் 4 செவத்துக்குள்ளேருந்து ஒரு மெஷினில் எக்ஸசைஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி 4 பேரோட சேர்ந்து பண்ணும்போது, ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தமாயிரும். நம்ம உடம்பை குறைக்கிறதுக்காக இப்படி உட்காந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு கடமைக்காக எக்ஸசைஸ் பண்ணுவீங்க. ஆனால் இப்படி ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நீங்கள் ஜாகிங் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே ஜாகிங் போகும்போதோ இல்லை ஒரு 4 பேரோட சேர்ந்து பேசி விளாண்டுக்கிட்டே நீங்கள் வந்து விளாடும் போது உங்களை அறியாமலே உங்களோட கலோரிஸ் குறையும், உங்களோட பாடி நல்லா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும்,
நல்லா வந்து உங்களோட மன அழுத்தம்லாம் விட்டு நல்லா பாடியே நல்லா ஃப்ரீ மைண்டாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸாக நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியமாக நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருந்து நம்ம வந்து யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அந்த கடவுளை போய் சேர்றது தான் வந்து ரொம்ப அவசியம். ஸோ அதனால் எல்லாருமே இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் நல்லா மனசில் பதிய வச்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ்க்கு உங்களுக்கு சொல்யூஷன் தேவைப்படுது, எதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோவில் இருக்கிற பாயிண்ட்ஸில் எதுலையாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுறேன். நன்றி.